பாட்டியாப்பா, பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஜெயில இருந்து உன்ன வெளியே கூட்டிட்டு வந்து பாத்தியா, இப்ப எங்கப்பா போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம்ப்பா, ஊருக்குள்ள நான் வந்தா தள்ளுமுந்து நடக்க முடியாது. எல்லாரும் என்ன பார்த்து கொலகாரன் கொலகாரன்னு கூப்பிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் தர்றேன். நீ சேலத்திலேயே தங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் கருப்புசாமி அனுப்புறேன். இவங்க அண்ணன் இந்த வீட்டுல இருந்தப்போ வீடு கோயில் மாதிரி இருந்தது. கொஞ்சோண்டு சாப்பிடுறியாடா? வேணாம், நீங்க குடிங்க. ஆமா, பொண்ணு பார்க்க போன பெரியப்பா இன்னும் காணும், வருவாரா? என்ன பத்தி பேசும்போது நான் வருவேன், நான் சாகவே மாட்டேன். எனக்கு 100 வயசு. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருந்து நல்லது பண்ணணும். பெரியப்பா, உன காரியம் என்னாச்சு? நான் போய் எந்த காரியத்தை முடிக்காம வந்திருக்கிறேன். ஆனா முதல்ல கிருஷ்ணா ரெட்டி மாட்டேன்னு தான் சொன்னான். நானே பொண்ணு கொடுக்கறேன், நேர்ல வந்து கேட்டப்போ வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே விவரமா அவங்க அண்ணனுக்கு தம்பி வசதியான இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு உங்க அண்ணன் குணத்தை பத்தி சொன்னேன். உன்னை பத்தி என்ன சொன்னேன்னு கேளு. நல்லவன், வெகுளி, அப்பாவி, இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்ற? ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டா? இங்க ஆப்பிள வெட்டி கொடு. உங்களுக்கு இல்லாததா? ஆமா, நிச்சயதார்த்தம் எப்ப வச்சிருக்கீங்க பெரியப்பா? நாளானிக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானப்பா. நாளானிக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு பெரியப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். நீ போன் பண்ணி சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். பை. நல்ல பையன், தொடாத. இந்த கத்தி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பாரு. இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி காதலிக்கிறான். துப்பு கேட்டவன் கோடீஸ்வரன் பொண்ணு தரேன்னு சொன்னதும் அந்த பக்கம் ஓடிட்டான். காசு பணத்துக்காக, சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மதிக்காதவன் வேற எதை மதிப்பான்? நாளைக்கு மெட்ராஸ் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம், நிச்சயதார்த்தமா. எல்லாரையும் பகச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான அவன், நாசமா போயிடுவான். இவருக்கு ஒரே பொண்ணு, இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, தட்ட மாத்திர வேண்டியதானே? தாராளமா மாத்திக்கோ. ஒரு நிமிஷங்க பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. எல்லாமே நான் தானே, நான் தானே செஞ்சாகணும். நிறுத்துங்க. பாலு, முதல்ல எனக்கும் உங்க வாரிசா என் வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கும் பதில சொல்லிட்டு தட்ட மாத்துங்க. வாமா, உன்னை இவங்க அண்ணன் விஜயகிரகநாத ரெட்டி அனுச்சு வச்சானா? அவரு பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. உன் பிரச்சனை, தைரியமா பேசு, இல்லைன்னா குற்றவாளின்னு உன்னை எல்லாம் நம்பிடுவாங்க. ஏண்டி, என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீயும் எங்க அண்ணனும் சேர்ந்து சதியா பண்றீங்க? முதல்ல வெளியே போடி. மெரட்னா போயிடுவனா? இங்க பா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நடந்ததெல்லாம் சொல்ல என் நாக்கு கூசுது. சத்தியமா சொல்லு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தகப்ப இல்ல? நீ ஏண்டி கேட்க மாட்டே? உன் ரத்தம், உன் ஜாதி புத்தி. எங்க அத்தா ஒருத்தனுக்கு முன்னாடி வச்சு பிறந்த விடனா? விட மாட்டேன், உன்னை சும்மா விடவே மாட்டேன். பத்திரிக்கைக்கு எழுதி போடுவேன், போலீஸ்ல புகார் சொல்லுவேன். நீ இருந்தா தானே இதெல்லாம் பண்ணுவ? உன்னை இந்த ஊர் விட்டு அமைச்சிடறேன். அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுத்த பஜாரி மாதிரி பேசிட்டு போறாளே. ஏய், சுத்த அறிவு கெட்டவனா இருக்கறீங்க. இவளே ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தா இப்படி வந்து கட்டிட்டு போவாளா? இப்ப ஊர்ல 4 பெரிய மனுஷன் கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அம்மா ஒருத்தர் வச்சிருக்காளா, அப்பன் ஒருத்தர், அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் வந்து கேட்டிருக்கலாம்ல. சம்பந்தி, இதை நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம், பிளாக் மெயில். இவங்க என்ன ரகுநாத ரெட்டியினுடைய செட்டப். இத பாருங்க, பாலு எனக்கு மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ரத்னவேல். அவன் போய் சொல்ல மாட்டான், இப்போ அவன் சொன்னத நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தட்டு, முதல்ல இதை வாங்கிக்கங்க. கருசாமி,
நீ நேரா சேலத்துக்கு போ. என் மகனை நான் வர சொன்னேன்னு சொல்லி சொல்லு. அவன் இங்க வர்றதோ போறதோ யாருக்கு தெரியவே கூடாது. நாளைக்கு விசாரணைன்னு ஏதாவது வந்தா அவன் சேதத்திலேயே இருந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இங்க வர சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது, என் பொண்ணை கெடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா? காவேரி, நான் தான் கூப்பிட்டேன். காவேரி, அண்ணன் என்ன கம்பியிட்டம் வச்சான், தம்பி உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சான், அவங்களால பாதிக்கப்பட்ட நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சான், என்ன அவன் குடும்பத்தையே கெடுத்தா என்ன? அவன் உன்னை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒழுக்கம் கட்டவன் ஊரெல்லாம் அசிங்கமா பேசி அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். அட, தற்கொலை கூட பண்ணிக்கலாம், ஆனா அந்த பழி அவன் மேல விடுவாத. இத பார், இந்த கத்தியில பாலுவோட கைரகை இருக்கு. இதனால யாரையாவது குத்துறேன்னு வச்சுக்குவேன், பழி அவன் மேல விழுவும். அட, யாரையாவது என்ன உன்னையே குத்துறேன்னு வச்சுக்க, ரகுநாத ரெட்டி குடும்பமே க்ளோஸ். பாத்தியா, நீ செத்து அவனை பழி வாங்க போற, செத்துருமா?
பாலு வாங்க பெரியப்பா. என்னப்பா கண்ணு கலங்குது? அண்ணனும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்கண்ணா, வரக்கூடாது. உன்னை கெடுக்கணும்னு நினைச்சவங்க அண்ணன் மேல பாசம் உனக்கு வரவே கூடாது. என்னது போலீஸ் வருது? வாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் கல்யாண தேதிய பேசி முடிவு பண்ணல, அதுக்குள்ளார பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டீங்க, கூப்பிடாத போது வந்து தொல்லை கொடுப்பீங்க. சாரி மிஸ்டர், காவேரி கொலை விஷயமா இவரை விசாரிக்க வந்திருக்கேன். கேக்க சொல்றேன். யோ, காவேரி கொலையை பத்தி விசாரிக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா போய் கேளுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏயா, ஒரே ஒரு சொந்த பந்தம், எங்கயாவது பார்த்து பேசலாம், நெருங்கி பழகிறாங்கன்னு சொல்றா? நெருக்கம் இல்லாமையா இந்த போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க? உங்க நிச்சயதார்த்தத்துல இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணிருக்கா. இவ இருந்தா எங்க உங்க கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க இவளை கொலை பண்ணிட்டீங்க. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா புடிச்சிட்டு போங்க. போட்டோவை காட்டி என்னமோ மிரட்டுறீங்களா கான்ஸ்டபிள்ஸ்? ஓஹோ, வீட்டை சோதனை போட போறீங்களா? தாராளமா போட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சார் என்னையா ரத்தக்கார உள்ள கத்தி சார். இரியா, அதை தொடத இந்த இதுல எடு. என்ன சார் இது, கொலை பண்ணலன்றீங்க, ரத்தக்கார படிஞ்ச கத்தி எப்படி இங்க வந்தது? அட பாவி, அவளை நீ கொலையே பண்ணிட்டியா? பெரியப்பா, இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ஏண்டா இப்படி பண்ண? பெரியப்பா, அவ விஷயத்தை தான் பெருசு பாத்துக்கிறேன்னு சொன்னிச்சு, அதுக்குள்ள அவளை கொலை பண்ணிட்டியடா? உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணிருப்பான்? உன்னை நல்லவே நம்பி சொத்தையெல்லாம் குடுத்துட்டு வெளிய போயிட்டானடா. பெரியப்பா, நான் ஏய் ஏய், நீ இப்படி பண்ணுவே நான் நினைக்கவே இல்லடா. நீ படிச்சிருந்த இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன் நான் நினைக்கலடா. இல்லங்க, நான் இந்த கொலையை பண்ணலங்க. போதும்டா போதும், இனி நீ இருக்கிற பக்கத்துக்கே ஒரு கும்பிடு, எதையும் பேசாத. இன்ஸ்பெக்டர், நாங்க தெரியாம ஏதாவது பேசியிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கடமை நீங்க செய்ய. கான்ஸ்டபிள்ஸ், பெரியப்பா நான் இந்த கொலையை செய்யல. பெரியப்பா பேசாதடா நீ. இன்ஸ்பெக்டர், நான் இந்த கொலையை பண்ணல. இன்ஸ்பெக்டர், பெரியப்பா கொஞ்சம் சொல்லுங்க. பெரியப்பா, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. ஒரு நல்லவனுக்கு உதவி செய்வேன், ஆனா கொலகாரனுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். பெரியப்பா, இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க, இந்த கொலை பண்ணல. பெருசு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏ மனு, இன்ஸ்பெக்டர் என்ன தெரியல, கொலை பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். பாலு கொலை பண்ணிட்டாமா? பெரியப்பா, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? ஏய் சும்மா நடிக்காதடா. என்ன நடந்தது? நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடந்தது. அப்ப சரி. தம்பிய முட்டிக்கு முட்டி அடிக்காதீங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துடாம போறதுக்கு வேண்டாங்கறானே. இதெல்லாம் அரசியல் மாதிரி, அடிக்க வேண்டானா அடின்னு அர்த்தம், பச கொளுத்து வேணானா கொளுத்துறது இல்ல, ரயில எரிக்க வேண்டானா எரிக்கிறது இல்ல. டாடா பை பை. பெருசு அங்க பாருங்க, விஜய் ரகுநாத ரெட்டி தம்பி மேல இருக்கிற பாசத்தினால துடி துடிக்கிறாரு. துடிக்கிட்டு துடிக்கிட்டோம். அன்னைக்கு நான் கால் விழுந்து கதறினேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சான். இன்னைக்கு அவன் தம்பிய நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். துடிக்கிட்டோம். என்னக்கா சொல்ற, மாமாவ காணுமா? ஆமாப்பா, ரெண்டு நாளா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அந்த வீட்ல? அந்த வீட்டுக்கும் ஆளமிச்சு பாத்துட்டேன், அங்கேயும் போகலையா. பொண்ணு அடக்கம் பண்றது கூட வரலன்னு அவ அழுதாளா? எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாமா அந்த பொண்ணு அடக்கம் பண்ண கூட போகலனா? அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. தம்பி இந்த கொலையை செய்யல, நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேலை செய்யுது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். என் மகளுக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் மண்ணெண்ணையை ஊற்றி எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்.
என் சாவுக்கு வேறு யாரும் எதுவும் காரணம் இல்லை. என்னடா இது, என்னடா இதெல்லாம்? அப்பா, இவரை வெளியே விட்டாலும் ஆபத்து, வெளியே விடாம உள்ள வச்சிருந்தாலும் ஆபத்து. வெளியே விட்டா இவர் மகளை கொண்டது நான் தான் போலீஸ்ல சொல்லி என்ன உள்ள அனுப்பிச்சுவாரு. ஏன்னா அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இவர் தான். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டான்னு வச்சுங்க, இவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நானே எரிக்க போறேன். இதுல போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அதை இவரு கூட இல்லையே வச்சு செய்யறேன். அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா தப்பிக்கிறதுக்கு. நீ தப்பிக்கிறதுக்காக அவரு கையெழுத்து போடணுமா? அவர் கையெழுத்து போடலன்னா அவரை நீ அடிப்ப. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. அவர் மேல கை வைக்கிறது மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்பா, ஏண்டா பதற, ஏண்டா பதறேன்னு? உனக்கு கையெழுத்து தானே வேணும். நான் அவரோட கையெழுத்த செத்து போனானே எங்க அப்பன், அதாவது உங்க தாத்தன், அவனை மாதிரியே கையெழுத்து போட்டு பேங்க்ல பணம் எடுத்தவன்டான்னா, கோயம்புத்தூர்லயும் சிவகாசிலையும் கள்ள நோட்டு அடிச்சானுங்களே, அதிகாரியா வந்து கையெழுத்து போட்டான், போடுவானா? அந்த கையெழுத்த நான் தான் போட்டேன். அவனுங்க கையெழுத்தே போட்டவன், இவனோட கையெழுத்த நான் போட மாட்டேனா? கருப்புசாமி, இப்படி வா. குமி, பாத்தியா, அவர் கையெழுத்து நான் போட்டது. டேய், நம்ம சங்க கூட தலைவரா இருந்தாரு, அப்ப அவர் போட்ட கையெழுத்து, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான் பாரு. அப்பா, உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. இப்ப ஊத்த சொல்ற மேல மண்ணெண்ணெய. டேய், ஊத்துக்கடா. Oh!
பழைய வருது காவேரி கொலை வழக்கின் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டு கொலை குற்றத்தை அவர்களே ஒப்புக்கொண்டதால் பாலுவை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அண்ணே, உங்க மனசு புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.